வணக்கம் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எனக்கு நடந்துச்சு. நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் நிஃப்டி என்ன நினச்சிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட் கண்டியில் ஒரு பிஎஸ் கண்டியில் நான் இப்போ பிஎஸ் கண்டியில் பார்க்க வச்சுன்னா அதோட ஹை மார்க் பண்ணுறது வழக்கம். ஸோ நான் ஃபஸ்ட் கண்டியிலோட ஹையை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இனிஷியலாக ஒரு பெரிய ரெட் கண்டியில் பார்த்ததும் ரீட்டைலர்ஸும் பிக்னர்ஸும் என்ன நினைப்பாங்க, இன்றைக்கி மார்க்கெட்டு பிஎஸ் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு அவங்க செல்லாட இருப்பாங்க. பட் நம்ம அந்த மாதிரி செல்லாட இருக்க மாட்டோம். மார்க்கெட் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கீழே போயிட்டு மறுபடியும் நம்மளோட ஐக்கு ஒன்று பட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே போகிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம வந்து ரெட் கண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பிகாஸ் ஏர்லி மார்னிங் அந்த இடத்துல என்ட்ரி பண்ண முடியாதவங்க மறுபடியும் அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குள்ள என்ட்ரி பண்ணுவாங்க. அதுதான் நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக டிஸ்கவுண்ட் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குன்னா மார்க்கெட் நம்பர் பிரேக் கொடுத்து மேலே போகும். ஸோ அதை நம்ம ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் ஏர்லி மார்னிங் விழுக ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட் கேண்டிலோடையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் செக்டர் அப்சர்வ் பண்ணுங்கள். மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சிது அண்ட் தென் ஃபைனலாக சிபிஆர் பிரேக் அவுட் கொடுத்துச்சு இந்த கேண்டிலில். பட் இந்த இடத்துல ஷார்ட் என்டர் பண்ணக்கூடாது, பிகாஸ் சிபிஆர் பிரேக் அவுட் முன்னாடி எந்த ஒரு கன்சாலிடேஷனும் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நாலாவது கேண்டிலே சிபிஆர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஏர்லி மார்னிங் நாலாவது கேண்டிலே சிபிஆர் பிரேக் அவுட் கொடுக்கல, கன்சாலிடேஷனுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நம்மளோட சிபிஆர் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும், எந்த கேண்டில் சிபிஆர் பிரேக் அவுட் போதும் அந்த கேண்டிலுக்கு லெஃப்ட் சைடில் எந்த ஒரு கேண்டிலும் இருக்கக்கூடாது. ஸோ ரூல் நம்பர் ஒன் பாஸ் ஆகிடுச்சு. பட் ரூல் நம்பர் டூ, சிபிஆர் பிரேக் அவுட் முன்னாடி சின்னதாக கன்சாலிடேஷன் இருக்கணும். பட் இங்கே எந்த ஒரு கன்சாலிடேஷனும் இல்லை. அதனால் நம்ம சிபிஆர் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் மார்க்கெட் நம்ம கணிச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல சிபிஆர் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, டீட்டெயில்டாக வீடியோ பாருங்கள். ஸோ அதில் நான் சொல்லியிருக்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்லஸ்ஸே ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஸ்டாப்லஸ் ஹிட் ஆனாலும் எப்போயாவது தான் ஹிட் ஆகும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி 90% அக்யூரசி. நான் மற்றவங்கள மாதிரி 100% அக்யூரசின்னு போய் சொல்லுவோம்ல, பட் 90% அக்யூரசி. 1 or 2 times ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகும். பட் என்னை ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் மேக்ஸிமம் ஸ்டாப்லஸ் ஹிட் ஆனதுக்கு ஸ்டாப்லஸ் ஹிட் ஆன எண்ணிக்கைகள் ரொம்பவே குறைவு. தென் மறுபடியும் மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சது. அண்ட் தென் சிபிஆர்க்குள்ளேயே சைடேஸாக போச்சு. தென் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிது. அந்த ஃபைனலாக இந்த கேண்டில் ரெட் கண்டி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துச்சு. பட் அந்த இடத்துல ரெட் கண்டி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல, பிகாஸ் என்ட்ரி கேண்டில் பக்கத்துலேயே பாருங்கள் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் பட்டு கீழே வரது வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியை பாருங்கள். ஸோ இது 1245 கேண்டில், 1245 பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கேண்டில் இன்சைட் சிபிஆர் இருக்குது, அதுக்கு மேலே 36,000 சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் ப்ரீவியஸ் மந்தோட ஐயர் இருக்குது. ஸோ மேலே மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ நிஃப்டியிலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு சேஃபான ட்ரேடாக தெரியல. ஸோ அதனால் நான் ட்ரேட் பண்ணல. ஸோ இவன்ஸ்லேயே நேற்று நான் மார்க் பண்ணி கொடுத்த ட்ரெயினிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு மேலே மூவ்மெண்ட் கொடுத்து அந்த மறுபடியும் சைடேஸாக போயிட்டு அந்த 2 candles மேலே போயிடுச்சு. அதே மறுபடியும் மார்க்கெட் கீழே எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி எதிர்பார்த்தது தான், பிகாஸ் எக்ஸ்பைரி டே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரீமியம் நிறைய டிக்கே ஆகும். ஸோ அந்த நேரத்தில் ஆப்ஷன் பையர்ஸ் மணி மேக் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி கைண்ட் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ் டே எதிர்பார்த்தவங்க தான், பிகாஸ் பாஸ்ட் 2 days மார்க்கெட்டு மேலே புஷ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் நிஃப்டி மேலே புஷ் பண்ணிச்சு, இன்னொரு நாள் பேங்க் நிஃப்டி மேலே புஷ் பண்ணிச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே போதுங்கிற அளவுக்கு பாஸ்ட் 2 days மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் மேலே போகும் அப்படின்ட்டு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை. சேம் அதுக்கேற்ற மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிபிஆர் வந்து ஒயிட் சிபிஆர். ஸோ நம்மளோட சிபிஆர் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நேரோ சிபிஆராக இருந்தால் ஒன் சைட் ட்ரேடிங் டேவாக இருக்கும், ஒயிட் சிபிஆராக இருந்தால் சைடேஸ் டேவாக தான் இருக்கும்னு சொன்னேன். சேம் அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நிஃப்டியில் இன்றைக்கி எந்த ஒரு ட்ரேடும் இல்லை. பட் ஓகே, எக்ஸ்பைரி டேவில் தேவையில்லாமல் நம்ம மணி லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது. நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஷேர் மார்க்கெட் உங்களுடைய ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி, மோஸ்ட் ஆஃப் த பர்சன் எக்ஸ்பைரி டேல தான் அவங்களோட கேபிட்டலே கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி தான் நம்ம கொஞ்சம் டபுள் மடங்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். சரி வாங்க, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். சேம் பேங்க் நிஃப்டிலையும் ஃபஸ்ட் கேண்டில் பெரிய பீரிஸ் கேண்டில். ஸோ நம்மளுக்கு எப்போலாம் பீரிஸ் கேண்டில் பார்க்கும்போது தான் நம்ம இனிஷியலாகவே அதோட ஐயே மார்க் பண்ணிடுவோம். நம்ம எடுத்ததும் ட்ரேட் குதிக்க மாட்டோம். ஸோ ரீட்டைல் அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் ஆகி செல் எடுக்க போகிறது கிடையாது, ஒன்று ரீட்ரேஸ் பண்ணிட்டோம் இல்லை. ஸோ மார்க்கெட் விழ ஆரம்பிச்சது அன்டில் சிபிஆர் லெவல் வரைக்கும் வந்துச்சு. அந்த இந்த இடத்துல சிபிஆர் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. சேம் அதே தான் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான், பேங்க் நிஃப்டியிலும் சிபிஆர் பிரேக் அவுட் கொடுத்தாலுமே சிபிஆர் பிரேக் அவுட்டுக்கு லெஃப்ட் சைடில் எந்த ஒரு கேண்டிலும் இல்லை.
ஓகே ரூல் நம்பர் ஒன் பாஸ் பட் ரூல் நம்பர் டூ கன்சாலிடேஷன் சொல்லியிருந்தேன் இங்கே கன்சாலிடேஷன் நடக்கல ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல சிபிஆர் பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி கன்சிடர் பண்ணக்கூடாது அண்ட் தென் மறுபடியும் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு தென் கீழே வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் வந்திருக்கு இந்த இடத்துல சிபிஆர் பிரேக்அவுட் கொடுத்துருக்கு பட் சிபிஆர் பிரேக்அவுடைய ரூல் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த கேண்டில் பிரேக்அவுட் கொடுக்கோ அந்த கேண்டிலுக்கு லெஃப்ட் சைடில் எந்த ஒரு கேண்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு ஸோ அதனால இந்த இடத்துல சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி கன்சிடர் பண்ண முடியுது தென் மார்க்கெட் சைடேஸாக போயிட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கு மேலே போயிட்டு 36,000 சைக்காலஜிக்கல் லெவலில் மட்டும் மறுபடியும் மார்க்கெட் தோட்டடி சைடேஸாக போச்சு அந்த ஃபைனலாக ஒரே ஒரு கேண்டில் மட்டும் நம்மளுடைய ரெட் கேண்டில் பக்கத்து வரைக்கும் போச்சு ஒன்று கிட்ட இங்கே போயிட்டு கீழே வந்தோம்னா ரெட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படி இல்லை மேலே பிரேக் அவுட் கொடுத்துருந்தா ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கலாம் பிகாஸ் மார்னிங் ஃபஸ்ட் கேண்டில் என்ட்ரி பண்ணவங்க அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே தான் மேலே வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ரன் பண்ணிட்டு நம்ம ரொம்ப சீக்கிரமே மேலே போகலாம் ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் கேண்டில் செல் பண்ணவங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பை ஆர்டர் நம்ம இந்த இடத்துல பை தான் பண்ண போகிறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களோட பை ஆர்டரும் நம்மளோட பை ஆர்டரும் சேர்ந்து மார்க்கெட்டை ரொம்ப வேகமாகவே மேலே புஷ் பண்ணலாம் சீக்கிரமாகவே ப்ராஃபிட் பார்த்தலாம் ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே நடக்கலை அந்த மார்க்கெட் ஃபைனலாம் கீழே விழ ஆரம்பிச்சது ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலையும் அந்த ஒரு ட்ரேட் இல்லை சேம் அதே ரீசன் தான் எக்ஸ்பீரியன் அன்றைக்கி ஒன்று ட்ரேடு கொடுத்தா பெருசாக விடுவோம் அப்படி ட்ரேடு கொடுங்கன்னா சைடேஸாக போய் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ஷன் பையருக்கு எக்ஸ்பீரியன்டே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன் டேனைக்கும் இதை மனசில் வச்சுக்கோங்க சைடேஸாக போச்சுன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் ட்ரேட் பண்ணாதீங்க ஆப்ஷன் செல்லராக இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் சரி வாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் நிஃப்டியில் இந்த லெவலை மார்க் பண்ணுறேன் பிகாஸ் இதை ஆல் டைம் ஹை கூட அதுவும் இல்லாமல் இந்த இடம் சப்ளை ஜோனாக ஆக்டாக இருக்குது பிகாஸ் இந்த இடத்துல ஒன்ஸ் மார்க்கெட் வந்ததும் எவ்வளோ வேகமாக கீழே வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த நான் மறுபடியும் ஒரு ட்ரெய்னிங் பாயிண்ட் மார்க் பண்ணலாம்னுங்க ஸோ இந்த இடத்த நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிடலாமே உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் இந்த இடத்துல பட்டு நிறைய டைம் ரிட்டன் ஆயிருக்கு சேம் அதே தான் இங்கேயும் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு அந்த கீழே பட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு அந்த மறுபடியும் கீழே பட்டு மேலே போயிருக்கு ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கணும்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணும் ஸோ நான் கேப்னு சொல்கிறது இந்த ஒயிட்டில் ரிட்டர்னில் மேக்ஸிமம் நிஃப்டியில் மற்ற லெவல்ஸ் கொடுத்ததெல்லாம் சேம் அப்படியே தான் ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள் புதுசாக மார்க் பண்ண லெவல் இது மட்டும் தான் சரி வாங்க பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் பேங்க் நிஃப்டியில் இந்த 8 மார்க் பண்ணுறேன் ஸோ இது கைண்ட் ஆஃப் சப்ளைஸ் வந்து ஆக்ட் ஆகும் பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப வேகமாக கீழே வந்திருக்கு ஸோ அதனால் நான் அந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறேன் இந்த லோவே நான் மார்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இந்த இடத்துல மார்க்கெட் எதிரப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஸோ நான் இந்த இடத்த நான் ட்ரெய்னிங் பாயிண்டாக கன்சல்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் 2 தான் ஹிட்டாக இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனாக தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த தென் கீழே ஒரு கேப் இருக்குது அந்த தென் வெர்ஜின் சிபிஆர் இருக்குது ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்தேன் ட்ரெட்லைன் இருக்குது ஈவன் பேங்க் நிஃப்டியில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு பட் நான் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டேன் என்னோட இன்டர்டே ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆன மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் ஸோ அதை தவிர மற்ற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை நான் ஜஸ்ட் இது ஒரு டெக்னிக்கல் வியூவாக சொல்கிறேன் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மற்றவங்க வீடியோவில் சந்திப்போம்